தமிழடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிஷான் திட்ட வாடிக்கையாளர்களுக்கு அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் சற்று முன் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வரும் மார்ச் 5ஆம் தேதிக்குள் இதை செய்யாவிட்டால் 11வது தவணை உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன அனைத்து மாவட்டங்களிலிருந்து என்ன மாதிரியான அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். தற்போது விவசாயிகள் 11வது தவணை தொகை பெறுவதற்காக தங்களது ஆதார் விவரங்களை சரிபார்ப்பது அவசியம் என மாவட்ட நிர்வாகம் கூறியிருக்கிறது. மேலும் ஆதார் எண்ணுடன் கைபேசி எண்ணை இணைத்துள்ள விவசாயிகள் தங்கள் விவரங்களை பிஎம் கிஷான் திட்ட வலைதளத்தில் சரிபார்ப்பு செய்யலாம். ஆதார் எண்ணுடன் கைபேசி எண்ணை இணைக்காத விவசாயிகள் அருகில் உள்ள இ சேவை மையங்கள் மூலம் பிஎம் கிஷான் திட்ட வலைதளத்தில் தங்களது ஆதார் எண் விவரங்களை கொடுத்து விரல் கைரேகை பதிவின் மூலம் இதன் விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சேவை கட்டணமாக ரூபாய் 15 செலுத்தினால் போதும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. மேலும் விவசாயிகள் தங்கள் ஆதார் விவரங்களை வருகின்ற 11/2022 பதிவேற்றம் செய்தால் மட்டுமே விவசாயிகள் 11வது தவணை பெற முடியும் என விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விவசாயிகள் உங்களுடைய ஆதார் எண்ணுடன் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து பதிவு செஞ்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஓடிபி மூலியமாகவே உங்களுடைய இகேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுடைய ஆதார் நம்பரோட மொபைல் நம்பரை வந்து இணைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய கைரேகையை வந்து வச்சு உங்களுடைய ஆதாரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லி, இந்த ரெண்டு முறையில் ஏதாவது ஒரு முறையை வந்து பின்பற்றி உங்களுடைய இகேஒய்சி வந்து உடனடியாக வெரிஃபிகேஷன் செஞ்சுக்கோங்க. 5ஆம் தேதிக்குள்ளார வெரிஃபிகேஷன் செஞ்சால் தான் உங்களுக்கு 11வது தவணை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் வந்து மற்ற விவசாயிகளுக்கும் உடனடியாக ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராமோட லிங்க்கும் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதுலேயும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.